ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபிட்டேரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? கொல்லு வடை தான் பார்க்க போகிறோம். கொல்லு வடையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என்ன மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபிட்டேரியா சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிங்கன்னா போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொல்லு பார்த்தீங்கன்னா கொல்லுன்னு ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் கிராம் வந்து ஒரு 8 hours வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொல்லு அது உடச்சிங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக வந்து உடஞ்சிடணும். கொல்லு பார்த்திங்கன்னா ஹெவி ஸ்ட்ரென்த்து இருக்கனால நம்ம வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு 4 வாட்டி கொடுக்கலாம். ஓவராக கொடுத்தா ஹீட்டால் வெயிட் லாஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வெயிட் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்குறனால நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வடையாக கொடுத்துடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 1 tablespoon அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 6 காஞ்ச மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு அரைச்ச உடனே கொல்லு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு போட்ட உடனே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக கொல்லு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்து அரைச்சாச்சு. ஒன்றும் பாதி தான் அரைக்கணும். சாஃப்டாக அரைச்சா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து தேவையான அளவு. இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணக்கூட கொத்தமல்லி நிறைய நம்ம போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கவர் வச்சு கொஞ்சமாக ஒரு கையில் வந்து ஒரு குட்டி பால் லெமன் சைஸ்க்கு நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அந்த கவரில் வச்சு தட்டினோம்னாலும் ஈஸியாக வடை ஷேப் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ தட்டின ஒன்று எண்ணெய் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் சூடானோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வச்சுருந்தோம்னா வடை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும் மாவு மாவாக. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு. இப்போ பாருங்கள் நம்மளோட கொல்லு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. உங்கள் வீட்டு குழந்தைக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.